சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், உளவியல் போர் செய்கின்றதா ஈரான் இஸ்ரேலுக்கு சகல துறைகளிலும் வீழ்ச்சி. பாதாள பதுங்கு அறை தயார் குடும்பத்துடன் பதுங்கும் நெதன் ஜாங்கு. ஈரான் தாக்குதலில் இருந்து உயிர் பிழைப்பதற்காக பிரதமர் நெதன் ஜாங்கு, மனைவி, பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் தங்குவதற்கு பாதாள சுரங்கம் தயாராகியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த பாதாள சுரங்கம் முதன் முறையாக பயன்பாட்டிற்கு வருவதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் 300 ராக்கெட் மற்றும் ஈரான்களை வைத்து தாக்குதல் நடத்திய போதும் கூட இந்த பாதாள சுரங்கத்திற்குள் நெதன் ஜாங்கு குடும்பம் செல்லவில்லை. ஆனால் இம்முறை ஈரான் கடும் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சம் எழுந்துள்ளதால் இந்த பாதாள சுரங்கத்தினை பிரதமர் மற்றும் மூத்த அரசியல் பிரமுகர்கள் பயன்படுத்த உள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்தும் பல நாட்கள் தங்குவதற்கென இந்த பாதாள சுரங்கத்தில் அறைகள் மற்றும் வசதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெருசலேத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாதாள சுரங்கத்திற்கு தேசிய மேலாண்மை மையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் இருந்து டெல் அவிஃபில் உள்ள ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் தொடர்பு கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. காசாவிற்கு எதிரான போரை எதிர்த்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் போராட்டத்தினை மேற்கொண்டு வரும் இந்த நிலையில், வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தி வரும் நெதன் ஜாங்கு மற்றும் அவரது அமைச்சர்கள் எதிரியின் பதிலடியின் போது பாதாள அறையில் பதுங்குவது அந்த நாட்டின் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலிய பொதுமக்கள் தாக்கப்படும் இந்த நிலையில் போர் ஆர்வத்துடன் சுற்றித் திரியும் நெதன் ஜாங்கு மற்றும் அமைச்சர்கள் மட்டும் எப்படி தங்கள் உயிரினை காப்பாற்றிக் கொள்ள துடிக்கின்றார்கள் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் தாக்குதலுக்கான காத்திருப்பு மற்றும் பிராந்தியத்தை அதிக அழுத்தத்தில் வைத்திருப்பது இஸ்ரேலுக்கு நிதி ரீதியாக பாரிய அளவிலான அடியாகும் என்று சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய பங்கு சந்தை மற்றும் பொருளாதாரத்தை குறிப்பிடாமல் உலகம் முழுவதும் நேற்று பங்கு சந்தைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் தாக்குதலினால் இஸ்ரேல் கடுமையான அழுத்தத்தில் உள்ளது மற்றும் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றது. எந்த ஒரு இஸ்ரேலிய நிறுவனத்திலும் வேறு நிறுவனங்கள் பணத்தை முதலீடு செய்யவில்லை. அத்துடன் ஈரான் தாக்குதலின் பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை இஸ்ரேலின் வணிகங்களையும் பாதிக்கின்றது. விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கப்பல் போக்குவரத்து குறைக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி ஏற்றுமதி குறைந்துள்ளது. பெரும்பாலான மக்கள் நிலைமை அமைதியாகும் வரை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வழியை தேடுகின்றார்கள். நாட்டின் வடக்கு முடங்கியுள்ளது. எலியட்டியில் தெற்கு திவாலானது. இவை அனைத்தும் அமெரிக்காவின் முதுகில் விழும். இதனால் அமெரிக்கா ஒரு புதிய உதவி தொகுப்பை தயாரிக்க வேண்டும். அதனால்தான் ஈரானும் கிஸ்புல்லாவும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை மட்டுமே விடுத்து வருகின்றனர். இஸ்ரேல் அதிகாரிகள் ஈரானுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கு முன் தாக்குதல் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் நேற்று அறிவித்தன. ஈரான் தாக்குதலுக்கான காத்திருப்பு இஸ்ரேல் தரப்பில் பெரிய நிதி அடியை கொண்டு வருகின்றது. கிஸ்புல்லாவின் தலைவரான நஸ்ரல்லாஹ் இஸ்ரேல் தாக்குதலின் பதிலுக்காக காத்திருப்பது சியோனிஸ்டுகளுக்கு எதிரான உளவியல் மற்றும் பொருளாதார போரின் ஒரு பகுதி என்று அறிவித்துள்ளார். ஈரானில் பாலஸ்தீன தலைவர் இஸ்மாயில் கனியேவை இஸ்ரேல் படுகொலை செய்வதற்கு உடனடி ஈரானிய மற்றும் லெபனான் பதிலடியை எதிர்பார்த்து பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் இஸ்ரேலிய குடியேறிகள் வடக்கு இஸ்ரேலின் பெரும் பகுதிகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலியாவின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மத்திய கிழக்கில் பதட்டங்களை தணிக்க வேண்டிய அவசர தேவையை அடிக்கோடிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். மேலும் ஹமாஸ் கைதிகளை விடுவிக்கவும் அத்துடன் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் பிளிங்கன், ஆஸ்டின் மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு மந்திரி பென்னிங் வாங் மற்றும் பாதுகாப்பு மந்திரி ரிச்சர்ட் மால்ஸ் ஆகியோரின் அறிக்கையில் பெரிய அளவிலான பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் காசாவில் மனித அபிமான நெருக்கடி அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறினார். இந்த கருத்தானது இறையாண்மை, சாத்தியமான மற்றும் சுதந்திரமான பாலஸ்தீனிய தேசத்திற்கான வாஷிங்டன் மற்றும் கான்பிராவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது. அடுத்து, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள கல்கலியா நகரை இஸ்ரேலிய படைகள் தாக்குகின்றன என அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீன நகரத்தின் மீது கவச வாகனங்களின் ஆதரவுடன் விடியற்காலையில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கின்றனர். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி முழுவதும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்கள் மற்றும் வான் தாக்குதல்களில் குறைந்தது 12 பாலஸ்தீனியர்கள் பல மாதங்களில் மிக மோசமான வன்முறைகளில் கொல்லப்பட்டனர். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.